ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கதா ஆகிறேன். வடக்கு கிழக்கு இல்லாமலேயே எங்களுக்கு 63% வாக்குகளிப்பு இருக்குது தம்பி. அது சரி, அப்படியா சொல்றீங்க? எங்கட கணிப்பு அப்படித்தான் இருக்குது, ஆனா அதை நம்பிக்கொண்டு நாங்கள் வேலை செய்யாமலும் இருக்கேல்ல. ஆனால் வடக்கில கிழக்குல 5 தொடக்கம் 10 வீத வாக்குகள் இருக்கின்றது உண்மைதான். நான் ஒன்றும் பொய் சொல்லே இல்ல. அதோட உங்களோட கட்சியில பேமஸான ஒருத்தரும் இஞ்ச இல்லை. அவ்வளவு ஏன்? உங்களை கூட இஞ்ச யாருக்கும் தெரியாது தானே? கோகுலனுக்கு கூட உங்களை தெரியாது தானே? நான் அர்ஜுனா சாருக்கு சொன்னான், புலம்பெயர்ந்தாக்கள் அங்க இருக்கிற முன்னாள் புலிகள் எல்லாம் எனக்கு பின்னாலதான் நிக்கணும்ட்டு. எனக்கு பேஸ்புக்ல 92K ஃபாலோவர்ஸ் இருக்கிறமெண்டால் எந்த பவரை பற்றி உங்களுக்கு விளங்கும் தானே? எனக்கு தேசிய மக்கள் சக்தியோட டீல் ஒன்று போட சான்ஸ் கிடைச்சால் எது மாற்றத்தை கொண்டு வரலாம். உண்மையை சொன்னால் என்ன, உங்களுக்கு சாணக்கியன தெரியும் தானே? அவர் 60 கோடி ரூபாய் ரணிலிட்ட வாங்கின என்று பகிரங்கமா சொல்லி இருக்கிறே தானே? வாங்கினவர் ரணிலிட்ட. சூரியன் எஃப்எம் நியூஸ் பல்வனது. அப்ப நீங்கள் சூரியன் எஃப்எம் நியூஸ் பார்க்க இல்லையோ? அது தமிழ்ல வந்ததால நீங்கள் பாத்திருக்க மாட்டீர்கள். ரணில் அவரோட டீல் பேசி 60 கோடி கொடுத்திருக்கிறேன். அத சனத்துக்காகத்தான் வாங்கினேன் சாணக்கியனும் பகிரங்கமா சொல்லி இருக்கிறேன். அடுத்த இவர் விக்னேஸ்வரன் தெரியும் தானே? ஓ தெரியும். உங்க ஒக்குமடிக்க சப்போர்ட் ரணில்ட்ட? அவ எல்லோரும் ரணிலுக்கு தான் சப்போர்ட். ஓ தெரியும். ஈட பாஸ்ஸே மெஹி அக்கா தன்வானே மே கவுது அபே தமல சிறிதரன் இந்தாங்க ஓய் பாலுடி ஒக்கம தன்வானே ஏடி ஒக்கம சம்பூர்ணம தென்னே மே ரணில்ட சஜித் டீலக கதா கர ஹரிய நதிந்த ரணில்ட கேவாய் கொள டீலக பிரசித்தம கீல தியனே கொள அக்ரிமென்ட் கதால அக்ரிமென்ட் பென்னன் நாலு அக்ரிமென்ட் நசங்க கர கீல தேக மே தால தியனே அக்கா தன்வாத் தன்னே ஹரித தென் மாட ஏக மங்க கமத்தங்க ஏக கடண்ட ஹாதன்னே மா මට කියන්න බෑ ඔක 90යි 10ට කඩන්න පුළුවන් කියලා. හැබැයි මන්නම් ෂුවර් එකට 70 30ටවත් කැඩෙනවා. ඉදිකු පෙරහු උඹලා තේරියින් දානේ. එංගඩ ශ්‍රීධරන් මාදිරියාන තමිල් අරසිකල් නායල පෙట్టి. අවංග எல்லாரும் சேர்ந்து ரணிலை தான் ஆதரிக்க போறாங்க. முதல் சயித்தோட டீல் கதச்சு அது சரிவரையிலேன்றேன். அப்படியே குத்துக்கரணம் அடிச்சு ரணிலோட டீல் போட்டிருக்கணும். அதை இப்ப பகிரங்கமாகவும் சொல்லி இருக்கணும். ரணிலோட ஒப்பந்தம் ஒன்றும் போட்டிருக்கணும். அதில் சைன் பண்ணியும் போட்டினம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு தான் சொல்லினம் இல்லை. உங்களுக்கு இது தெரியுமோ தெரியாது. இப்போ என்னண்டால் அதை நான் உடைக்கலாமன்ட்டு நினைக்கிறேன். அவர்கிட்ட போனவையில் 90% இஞ்சால கொண்டுலாமன்ட்டு என்னால் சொல்ல இயலாது. ஆனால் குறைஞ்சபட்சம் 70% ஆக்களையாவது உடைப்பேன். அது சரி, டீல் என்றது இப்படித்தான். புலம்பெயர்ந்த தமிழாக்கள் புலிகள் கேக்கினம். இப்ப புலிகள் என்றால் புலம்பெயர்ந்த தமிழாக்கள் தானே?
அப்படி இல்ல, நீங்கள் சொன்னீங்கள் தானே தேசிய மக்கள் சக்தியோட டீல் பேச போறேன்னு, அது சரி வராது. சரி, எங்கட கட்சிக்கு ஆரோடையும் டீல் இல்ல, ஒப்பந்தமும் இல்ல, சரியோ? எந்த டீலும் இல்ல, என்னால ஒரு சப்போர்ட்டும் செய்யலாதக்கா. ஏன் தேசிய மக்கள் சக்திக்கு சப்போர்ட் செய்கிறீங்க? ஓம் ஓம், எனக்கு விளங்குது. நீங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு தக்கபடி நீங்கள் நடக்கிறீர்கள், அதுல பிழை இல்ல. அப்ப புலம்பெயர்ந்தாக்கள் என்ன கேக்கினம்? நான் ஆருக்கு சப்போர்ட் உண்டு? நீங்கள் எனக்கு சொன்னீங்கள் தானே நீங்கள் எங்களோட இல்லை என்று சொல்லி. ஓம் ஓம், நான் உங்களோட கதைக்கும் வரைக்கும் உங்களோட கட்சிக்கு சப்போர்ட் இல்லத்தான். ஆனா அர்ஜுனா சேரோட அதை பற்றி கதைச்சு கொண்டுதான் இருந்தேன். அது சரி, அது சரி, எனக்கு விளங்குது. உங்களுக்கு நல்ல மனசு. நீங்கள் இந்த நாட்டுல இந்த ஒரு முக்கியமான ஊழல வெளியில கொண்டு நீங்கள் நீங்கள் ஒரு ஹீரோ. நாங்கள் அதை வலிவா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் தம்பி, ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு வழங்குறதுன்ற விஷயம் உங்களோட அடிமனசுல இருந்து வரணும். என்னோட அது சரி அக்கா, அது சரி. ஆனால் நீ ஜேவிபிக்கு சப்போர்ட் பண்றாயண்டால் அவங்கள்ட்ட காசு வாங்கினியா? டீல் ஏதும் போட்டனியான்னு புலம்பெயர்ந்தாக்கள் என்னட்ட கேக்கினம். நீங்க தமிழ் சனத்தின் மனச கொஞ்சம் என்றாலும் விளங்கி கொள்ள வேணும். எவ்வளவு சொன்னாலும் அவைகள் நம்ப மாட்டினம். இப்படி சொல்லுங்கோவன், இப்ப உங்களுக்கு முன்னால ரெண்டு முடிவு தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கொடுக்க இல்லையன்றது. மற்றது, நீங்கள் எந்த எதிர்பார்ப்போ டீலோ இல்லாமல் தான் தேசிய மக்கள் சக்திக்கு சப்போர்ட் பண்ணுறன்றது. அதை நம்பாதுகள். உங்களுக்கு மக்களின் நம்பிக்கை முக்கியம் தானே? கட்டாயம். சரி, இது இப்படித்தானே. ஒன்று மனச்சாட்சி படி, அது சொல்றபடி வேலை செய்கிறது. மற்றது மக்களின் நன்மைக்காக வேலை செய்கிறது. இப்ப நீங்கள் மனச்சாட்சிக்காக வேலை செய்ய போறீங்களா, மக்களின் நன்மைக்காக வேலை செய்ய போறீங்களான்றத தீர்மானிச்சு கொள்ளுங்க. எப்படி இருந்தாலும் நான் நாடாளுமன்ற தேர்தலில தனியத்தான் களமிறங்க போறேன். வேற ஆரோடையும் சேர போற இல்ல. அப்படி தனிய கேக்குறாலும் நாட்டில உள்ள டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ வச்சு ஒரு கட்சியும் தொடங்க போற. அர்ஜுனா, நீங்கள் எப்பவாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசோர்டருக்காக சிகிச்சை எடுத்திருக்கிறீங்களோ எனக்கு சொல்லியலுமோ? என்னக்கா விசர்க்கதை கதைக்கிறீர்கள்? உங்களோட முதல் மனசி உங்களை விவாகரத்து செய்துட்டாவோ? ஓ, டிவோர்ஸ் கரா, டிவோர்ஸ் கரா. ஓம், டிவோர்ஸ் எடுத்துட்டோம்.
மனசி உங்களை ஏமாத்தி போட்டாண்டு அவாவோட போன்ல கதச்சதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்ட நீங்களோ? ரெக்கார்ட் கரலாம் ஃபேஸ்புக்கு. ஓம் ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஃபேஸ்புக்கே கேடா மரே? ஓ ஓ ஓ. இதோட எத்தனை பொடி இந்தரா மட்ட பொடி நிகாம் பர்சனலி தியனவா வாயே கலவேடி ஹரி நாய் கியலே கேட்டனே கியனே நீது. அத ஃபேஸ்புக்கில் போட்ட நீங்கள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு குப்பாடி வேலை. என்ன மேமா அக்கா, ஐ நெவர் சீட் எனிபடி அண்ட் ஐ நெவர் அக்செப்ட் எனி சீட்டிங். இல்லையக்கா, அவா செய்த ஏமாத்துக்கு அப்படித்தான் செய்யணும். அப்படி என்ன நீங்க செய்யறது எல்லாமே உங்களை நல்லவரண்டு தம்பட்டம் அடிக்கிற வேலைதான். தம்பட்டம்டா செல்ஃப் கிளாரிபிகேஷன்ன்றது. செல்ஃப் கிளாரிபிகேஷன்ன்றா அதுல புள்ள இல்ல. சில பேருக்கு அப்படி இருக்கு, ஆனா நீங்கள் மற்றவைய கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி செய்வீங்களா? அது என்ற தனிப்பட்ட வாழ்க்கை. இப்ப நான் உங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்கு கேக்க இல்லையே. இல்ல இல்ல நல்ல பிள்ளை, இப்ப நான் இதெல்லாம் உங்களோட நன்மைக்குத்தான் சொல்றேன். நீங்கள் செய்யறது பிழையண்டு நான் சொல்ல, நான் சொன்னது மனைவியின் துரோகத்தை வெளிப்படுத்தி திறன்ண்டு சொல்லி கொண்டு அவாவோட போன்ல கதச்ச ரெக்கார்ட்களை ஃபேஸ்புக்ல போடுறது குப்பாடி வேலை. அதைத்தான் நான் சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. எங்கட கையில உள்ள அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்லத்தானே? நீங்கள் இப்படி செய்ததால உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் என்னட்ட இல்ல. அதான் நல்லது, அப்படி ஒன்று இருக்கத்தான் வேணும், இல்லாட்டி வாழ இயலாது. அதுதான் நான் கேட்ட. நான் உங்களுக்கு ஏதம் வருத்தம் இருக்கோ? சரி சரி, அது நல்ல கேள்விதான். அப்ப நீங்கள் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டருக்கு மருந்து எடுக்கலன்னு சொல்லுறீங்கள் என்ன? பிசுதாக்கா எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை என்றால் நானல்லோ கேஸ் போட்டு பிரிஞ்சிருக்க வேணும். அவாதானே கோர்ட்ல போய் கேஸ் போட்டு டிவோர்ஸ் எடுத்தவா. கோர்ட் கூட மகனை என்னோட வச்சிருக்க சொல்லித்தான் ஆர்டர் போட்டது. சரி சரி, அப்ப இப்ப நீங்கள் உங்களோட ரெண்டாவது மனசி பிள்ளையோட நல்ல சந்தோஷமா தானே இருக்கிறீங்கள்? இல்ல ஆனா நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். அப்படி என்றா நல்லது, அப்படி சந்தோஷமா இருக்கணும். அவ சிங்களம் வெளிமடையில இருக்கிறா. அவ அங்க வேலை செய்யறா? எல்லாரச்சியில வேலை செய்யறா. எல்ஆர்சியில டெக்னீஷியனா? இல்லையக்கா, இன்டர்ன் ஆர்ஹெச். சரி சரி, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதுக்கு ஏத்தபடி சரியா நடக்கணும். சரி, நாங்க இப்ப அரசியல் விஷயத்தை இப்படி கதைப்போம். சரி, ஒயாக்கு செமத்தக் நேத்து அப்படியே வேலை கரண்டு
වැඩ කරන්න පුළුවන් කියලා අපිත් එක්ක කතා කරලා මොනව හරි කඩා ගන්න මෙතන අමාරුයි. உங்களுக்கு உளமார விருப்பம் இல்லாம ஏதும் டீல் பேசி எங்களோட வேலை செய்யலாமண்டா அது சரி வராது. சரி சரி சரி. ඊළඟට අපිත් එක්ක වැඩ කරන හැම මමත් මලි මම ජොබ් එක නවත්තලා වැඩ කරන්නේ මට අතේ සතයක් නැහැ පස්සේ මට කිදයක් දෙන්නෙත් නැහැ. ඒක තමයි මගේ වැඩ මේ ඔබ්වියස් නැත්තේ. මම කරන්නේ හරිම අමාරුයි. அடுத்தது எங்களோட வேலை செய்யிறது கடன் கஷ்டம். நான் கூட என்ற வேலையை விட்டுட்டு தான் கடன் கஷ்டத்துக்கு மத்தியில வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அதால வெளிப்படையா எங்களோட செயற்பாடுகள் தெரிய வரையில. ஓமோ எனக்கு விளங்குது விளங்குது. எங்கேயாவது தூர போக வேணுமெண்டா கூட ஆரம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் போட்டு தந்தா தான் போகலாம். அப்படி கடன் கஷ்டத்தின் மத்தியில தான் வேலை செய்யறோம். எனக்கு அப்படியான பிரச்சனை ஒன்றும் இல்ல. நானும் முதல் அப்படி ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளதான் மினிசு அத்த ஜனப்பிரியத்வத் ஓனனம் மம ஹிதானே ஒயா அப்பிட்டக்கு வேட கரனக்கு எச்சரம சுதுசுனே நமுத் கல்பனா கரல பலண்ட. ஆனா நான் சொன்னது எங்கட கட்சியில நாங்கள் எப்படி வேலை செய்யறோம் என்றதான். எங்கட கட்சியில வேலை செய்யறவ உளமாற உண்மையா வேலை செய்ய வேணும். இல்லாட்டி எங்கட கட்சியில அவை நின்று பிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் தேசிய மக்கள் சக்தியோட வேலை செய்யறத பற்றி முடிவெடுக்க இல்லைண்டா. நீங்கள் சனத்தின் நன்மைக்காக வேலை செய்கிறவர் என்றால் நீங்கள் வெளிநாட்டு காசை வச்சு கொண்டு எங்களோட வேலை செய்ய நினைக்கிறது சரிப்பட்டு வராது. என்றாலும் என்ன செய்யலாம் என்று ஒருக்கா யோசிங்கோ. දැන් මං අක්කට දැන් NPP ගේ වොයිස් කියලා අක්කව ගන්න පුළුවන්ද? ஓகே ஓகே அத நான் பார்த்து கொள்றேன். இப்ப உங்கட கருத்துனா தேசிய மக்கள் சக்தியின் முடிவு இதுதானே எடுத்து கொள்ளலாமோ? NPP கே மொகது? தேசிய மக்கள் சக்தியின் என்ன? NPP அக்க ரெப்ரசன்ட் கர்மாத கிள மட்ட ගන්න පුළුවන්ද? தேசிய மக்கள் சக்தியின் சார்பா தான் சொல்றீங்களேன்னு எடுக்கலாமோ? ගන්න පුළුවන්. ஓ. ஓம் அப்படி எடுத்து கொள்ளலாம். ஆ ஷூர் නේද? உறுதியா தானே சொல்றீங்கள். මොකද කොහාටද ගන්නේ ඔය? එංග එන්නතුකු එද எடுக்கிறதுக்கு? ඒ කියන්නේ දැන් අක කියන එක මට මේ අනුරගේ වොයිස් කියලා හිතාගෙන ගන්න පුළුවන්ද කියලා ඇහුවේ. அது எப்படி ಅಂತලක්කා? நீங்க சொல்றத அனுர குமாரவின்ட கருத்துண்ட எடுக்கலாமோ? அனுரගේ වොයිස් නෙමෙයි මේ මගේ පර්සනල්. அனுරවින්ட கருத்து இல்ல இது என்ட சொந்த கருத்து. ஆ රයිට් රයිට්. මට එයිම කවුරුරි අනුරගේ රිප්‍රසන්ට් කරන කවුරුරි ඕනේ එකයි. ඒකයි. ඒකයි මම ඔයාගේ නම්බර් එක ඉල්ලගත්තේ. ආ சரி சரி. ஆனால் எனக்கு அனுரවින්ட சார்பில பேசக்கூடிய யார முரால் தான் தேவை. அப்படி நினைச்சு தான் உங்களோட நம்பர் எடுத்த நான். முக்கியமா எங்க தமிழ் ஆக்களை பற்றி அவரின் நிலப்பாடு என்னன்னு எனக்கு தெரியணும். தெம்மல மினிசு கேன தெம்மல மினிசு கேல அனுர ஹிதானே மலி ஸ்ரீலங்கன்ஸ் கேலனே ஹிதா. தனிய தமிழ் மக்கள் உண்டு அனுர பாக்குறேல அவர் எல்லாரும் இலங்கையரண்டு தான் பாக்குறவர். நானே மமனா ஹிதானே தெம்மல மினிசு கேல அக்கா. நான் என்றால் தமிழ் மக்கள் உண்டு தான் சிந்திப்பேன். எங்களுக்கு இனவாதம் ஜாதிவாதம் இல்ல. அப்படி இல்லாமலா 30 வருஷமா எங்கட சனத்தை சாக்காட்டி நீங்கள்? இல்ல இல்ல அது நாங்கள் இல்ல. என்ன நீங்கள் விவாதத்துல வெள்ளையிலாது? நான் பேச்சு போட்டியில தங்க பதக்கம் எடுத்தாள். இந்தாங்க தம்பி அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கோ. நமக்கு வந்து சிங்களம் தமிழ்ல வித்தியாசம் இல்ல, எல்லாரும் ஸ்ரீலங்கன் தான். ஹரி ஹரி மட்டும் ஹிதன் பேக்க தென் ஹவுருத தனட உத்தராய் நகினைராய் வெனம ராஜக் வகைனே ஹதாகன யான்னு அப்படி எடுக்கலாதே. வடக்கையும் கிழக்கையும் இப்ப வேற்றுமையா தானே பாக்கினம். இப்ப சொல்லி கொடுக்கற இல்ல, சும்மா இருங்க தம்பி. தமிழ் சிங்கள கதை இதல கொண்டு வராதீங்கோ. ஹரி ஹரி அக்கா மே மாம் பாஸ் கோலே தென்ன மெண்டலி அப்செட் ஆகி மட தேர்ம பாஸ் கோலே தென். சரி சரி அக்கா நான் பேந்து கோல் எடுக்கிறேன். நீங்க இப்ப மென்டலியா அப்செட்டா இருக்கிறீங்க போல நான் பிற எடுக்கிறேன்.